ஐரோப்பாவே உற்று கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆட்டத்தின் ஒரு பக்க காட்சிதான் இது. நேற்றிரவு மத்திய ஏதென்ஸில் கூடியவர்கள் அரசாங்கம் விட்டு கொடுக்கவே கூடாது என்று கேட்டுக்கொண்டனர். பின்வாங்காத அரசாங்கத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆதரிக்கின்றனர். கடன் கொடுக்கும் நிறுவனங்களோடு ஒளிந்து பிடித்து ஆடுகிறது கிரேக்கம். நாட்டிலும் ஐரோப்பாவிலும் அரசியல்வாதிகள் தங்களை பகடைக்காயாக்கியுள்ளதாக கிரேக்கர்கள் உணர்கிறார்களா? நிச்சயமாக, அரசியல்வாதிகளும் பெரிய நிறுவனங்களும் சிலவேளை எல்லோரும் சேர்ந்து இதனை செய்கிறார்கள். அரசியலை நான் நம்புவதில்லை. கிரேக்கம் ஐரோப்பா இடையிலான இழுபறிக்கு நடுவே பங்குச்சந்தை தரகர் நிக்கோஸ் ஹிரிசோஹொய்திஸை பொறுத்தவரை வாழ்க்கை சூதாட்டம்தான். இதனை ஓர் ஆட்டமாக அவர் பார்க்கிறாரா? ஆமாம், அப்படித்தான். அநேகமாக பலமான அணி வெற்றி பெறும். இங்கு ஐரோப்பிய ஒன்றியம், IMF, ஐரோப்பிய மத்திய வங்கி ஆகியவர்களின் அணி பலமானது என்று நான் நம்புகிறேன். தருணம் பார்த்து காய்களை நகர்த்தும் அனுபவம் உள்ளவர் கான்ஸ்டன்டினோஸ் லூவரோஸ். ஒருவர் வெற்றி பெறும் ஆட்டமல்ல இது. நாம் தோற்றால் எல்லோருமே தோற்போம். எங்களை விட மற்ற சிலர் அதிகம் தோற்பார்கள். நாட்டின் நிலைமையை விவரிக்க இந்த வார்த்தை பிரயோகம் சரியாக இருந்தால் இந்த ஆட்டத்திற்கு விரைவில் முடிவு தெரிந்தாக வேண்டும். உடன்பாடு எட்டுவதற்கு ஜூன் கடைசி வரையே அவகாசம் உள்ளது.